ನಮೋ ನಮಃ ಸದ್ಗುರುಭ್ಯ ಸದ್ಗುರುಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ನಮಃ ಸದ್ಗುರುಭ್ಯ ಸದ್ಗುರುಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಸಂಪೂರ್ಣಾನ್ ಹರಿಭಕ್ತಿ ಪರಾಯಣಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರವರ್ತಕಾನ್ ನಂದಸೂನು ರಾಧಿಕಾಂ ಚ ಭಾವಯಂತಂ ಸದಾ ಹೃದಿ. ವಂದೇಹಂ ಗುರುದೇವಂ ತಂ ಕೃಷ್ಣಪ್ರೇಮರಸಪ್ರದಂ ರಾಧಿಕಾಕುಜಕಸ್ತೂರಿ ಕುಂಕುಮಾಂಕಿತವಕ್ಷಸಂ ಶೃಂಗಾರರಸಮೂರ್ತಿಂ ತಂ ಭಕ್ತಕೋಲಾಹಲಂ ಭಜೇಯೇ. ಪ್ರೇಮಪ್ರದಾನೈಕವಿಚಕ್ಷಣಾಭ್ಯಾಂ ಅನನ್ಯಭಕ್ತೈಃ ಅಭಿವಂದಿತಾಭ್ಯಾಂ ಮದೀಯಚಿತ್ತಾಸನಶೋಭಿತಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಪ್ರೇಮಿಕ ಪಾದುಕಾಭ್ಯಾಂ. ಸದ್ಗುರುನಾಥ ಮಹಾರಾಜ ಕೀ ಜೈ. ದಿವ್ಯ ಮಧುರ ಭಗವನ್ನಾಮ ಕೀ ಜೈ. ನಮಗೆಲ್ಲಾಂ ಒರು பெரிய ಭಾಗ್ಯಂ நீ சத்குருநாதாளுடைய கிருபையோட இப்படி நாம சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கா கிருஷ்ணசேனை அந்த பாகவத மண்டலி. அவளுக்கு முதல் கண் பிரணாமங்கள். சத்சங்கம்னா அவ்வளோ துர்லபம், கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. த்ருவனே வந்து என்ன வேணும்னு பெருமாள் கேட்டபோது, 6 மாசம் தபஸ் பண்ண பெருமாள் கேட்டபோது சொல்றான், பக்தி முகு பிரபகதாம் துவை மே பிரசங்கோ பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானாம் பக்தி முகு பிரபகதாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாளே பெருமாளே, எனக்கு உங்களிடத்துல பக்தி பிரவகிச்சுட்டே இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அனந்தா மகதாம் அமலாசயானாம் பிரசங்கமே பூயாத்து. அனந்தா பெருமாளே, எனக்கு வந்து சத்சங்கம் கிடைக்கணும். உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கா பாருங்க, அப்படிப்பட்ட அமலாசயம். அமலாசயம்னா தூய்மையான மனசோட நாமம் சொல்லிட்டே இருந்தா மனசு தூய்மையாயிடும். அப்படிப்பட்ட பாகவதாளுடைய சங்கம் கிடைக்கும். கிடைச்சதுன்னா என்ன ஆகும்னா, ஏனா அஞ்சசா உல்பணம் உரு வியவசனம் பவாப்திம். இந்த உலகம் ரொம்ப சிரமம், அவ்வளோ கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் நிமிஷமா கடந்து போயிடலாம். எப்படின்னா, இந்த பாகவதாருடைய சங்கம் கேட்டு நாமாவை சொல்லி நேஷியே பவத் குணகதாமிருத பானமத்தகா, உன்னுடைய நாம மகிமையை சொல்லி குணமகிமையை சொல்லி அப்படியே அதுலயே பித்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிறான். இந்த பித்தனாரது அவ்வளோ சுலபம் இல்லையே, அதுல நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். இப்ப நீங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அற்புதமா இவ்வளோ அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன்னா அதுல நாமருச்சி வந்திருக்கு இல்லையா, அண்ணாவுடைய அனுகிரகம் இருக்கு. அதனால இதுல நாமால என்ன இருக்கு அப்படின்னா, நாம் நாம காரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலஹா. சைதன்ய மகாபிரபு ஜாஸ்தி எதுவுமே பண்ணல, சிஷ்டாஷ்டகம்னு ஒரே ஒரு ஸ்லோகம் தான் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபமே என்ன கொடுத்தாருனா, இந்த நாம மகிமை தான் கொடுத்தார். அவர் சொல்றார், எனக்கு வந்து நாமத்துல ருச்சி போனம், இந்த நாமத்துலதான் நிஜ சர்வசக்தி, எல்லா சக்தியும் அதுலயே அடக்கி வச்சிருக்கிய பெருமாளே, பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, அதை சொல்றதுக்கு எனக்கு முடியலையே. அதுக்கு வந்து நான் தேசகால நியமமாக சௌச்சா சௌச்ச விநிர்ணயா, அதாவது இந்த நாம சூத்திரத்துல சொல்றது இந்த மாதிரி ஒரு தேசம் காலம் நியமம் எந்த டைம்ல வேணா நாமா சொல்லலாம். நம்ம ஸ்நானம் பண்ணிட்டே சொல்லலாம், ஆபீஸ் போயிட்டே சொல்லின்னு இருக்கலாம், எங்காவது கார் ஓட்டின்னு வரைச்ச ஹரேராமா சொல்லலாம், மகாமந்திரம்ங்கிறது அதுக்குதான் ஏற்பட்டிருக்கு. ஆனா தேச கால நிலைமை எந்த தேசத்துலயும் சொல்றான், ஃபிளைட்ல இருக்கலாம், செக் இன் பண்ணிட்டு இருக்கலாம், எதுல இருந்தாலும் நாமம் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். சௌச்சா சௌச்சம், நம்ம குளிச்சிருக்கலாம் குளிக்காம இருக்கலாம், குளிச்சா நல்லது, பட் இல்லாட்டாலும் நாமமே நம்மள சுத்திகரணம் பண்ணிடுறதே, அதனால நாமாவை சொல்லிட்டே இருக்கலாம். அதனால இந்த கலி கல்மஷ ரோகம் இருக்கு இல்லையா, இந்த கலிகளை வந்து எல்லா ரோகமும் இருக்கு, பட் இந்த நாமா சொல்றவன மட்டும் தீண்டவே தீண்டாது இந்த ரோகமானது. கலிகல்மஷ ரோகஸ்ய பவித்ரம் பரமௌஷதம், ரொம்ப சுத்தமானது மகா ஔஷதம் எதுன்னா இது நாமம் தான். அண்ணா சொல்றாரு,
சர்வேஷாம் சுலபமே எத்தத்து, எல்லாம் ஈஸி, ரொம்ப ஈஸி. கிருஷ்ணா ராமா, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்றது எவ்வளவு சுலபம். அதை விட்டுட்டு நம்ம வந்து அஷ்டாங்க யோகம் பண்ண முடியுமா, எல்லாத்துலயும் ரோபம் இருக்கு ஜபம் பண்ண முடியுமா? கலவு கல்மசித்தானாம் பாப திரவிய உபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த. நம்ம என்னதான் யாகம் பண்ணணும், அந்த இன்னும் இஷ்டிய பண்ணணும், இந்த இஷ்டி பண்ணணும்னு நினைச்சாலும் லோபசுத்தி இருக்கு, மந்திரங்கள் சரியா வரமாட்டேங்கிறது, எதா அந்த தீர்த்தமானது சரியில்லை, எல்லாத்துலயும் தோஷம் இருக்கு. எல்லாத்துக்கும் நிவர்த்தி எதுன்னா நாமம் தான். அப்படின்னா அப்படி என்ன நாமம் அப்படின்னா, நின்யாக்கோ நின்ய ஹங்கியாக்கோ நிம்ம நாமத பல ஒன்று இத்தரே சாக்கு அப்படின்ட்டார் தாசர்வாட். அதனால நாம நாம் நாம்னி நாம்னோர் அபேதேன எத்பரம் பிரம்மகியதே தத் சத்யம் சுகம் அத்வைதம் கிருஷ்ணநாமேவ மேகதிஹி. கிருஷ்ணநாம மகிமை பத்தி அண்ணா ஒரு அஷ்டகம் பண்றா. நாம்னி நாம்னோர் அபேதேன, நாமாவும் ஒண்ணுதான் பகவானும் ஒண்ணுதான். நம்மளாம் இன்னும் நாமா சொல்ல சொல்ல பகவானே வந்துருவான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா நாமாவை பிடிச்சுக்கணும். நாம்னி நாம்னோர் அபேதேன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. கிருஷ்ணான்னா கிருஷ்ணனே தான், நாமத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் பகவத் ஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம நாமா சொல்ல 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 நமக்கு வந்து சுத்திகரணமாகுது, வி கெட் பியூரிஃபைட் சாங்டிஃபைட். அப்ப என்ன ஆகுதுன்னா பகவத் சமீபம் சாமீபியம் கிட்டுறது நமக்கு. அதனால நான் நாமா சொல்ல 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 அதுல ருச்சி வந்துடும். துண்டே தாண்ட விநீரத்திம் விதனுதே குந்தாவளி லப்தயே கர்ணக்ரோட கதம்பினி கடயதே கர்ணார்புதே சேத பிராங்கண சங்கினி விஜயதே சர்வேந்திரியாணாம் கிருதிம் நோஜானே ஜனிதா கியத் பீரமிருதைஹி கிருஷ்ணேதி வர்ணத்வை. அண்ணா சொன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட கொடுத்த மகோன்னதமான ஒரு மந்திரம், மகாமந்திரம் இதுதானே, ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு. அந்த மந்திர சொல்லி 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 பழகினவா அவளுடைய கோஸ்வாமிகள்ட உத்தமமான பிரதம சிஷ்யரா இருக்கக்கூடிய ரூப கோஸ்வாமியோட ஸ்லோகம் இது. இந்த ஹரி இந்த கிருஷ்ணாங்கிற வர்ணத்வை ரெண்டு எழுத்து தானே, அந்த கிருஷ்ணான்னு சொன்னா என்ன ஆகும்னா துண்டே தாண்டவினீர திம்பிதனுதே, நாக்குல போய் தாண்டவம் அடைச்ச அது போய் சொல்றதான். இந்த நாக்கு பன்மடங்கு ஆகட்டமே குந்தாவளி லப்தையே அப்படின்னா நிறைய நாம சொல்றதுக்கு நிறைய நாக்குகள் வரும். குந்தாவளி லப்தையே அப்படிங்கிற கர்ணக்ரோட கதம்பினி கடயதே, இந்த காதுங்கிறது வந்து அதுல இருந்து ஒரு செடி மாதிரி தோன்றது. அப்படின்னா அந்த செடியில என்ன வருதுன்னா இந்த நாமா போய் சொல்லச்சோ அந்த செடிகள் வந்து ஒவ்வொன்றும் மலர்ந்ததுன்னா அவ்வளோ காதுகள் ஆயிடுறோம். அதனால கிருஷ்ண நாம வந்து அவ்வளோ ஆசையை உண்டாக்கி நாமா சொல்ற நாக்கியம் மல்டிப்ளை பை சோ மெனி கவுண்ட்ஸ் அது மாதிரி பண்ணணுங்கிறது, காதும் வந்து நிறைய காது ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதாம். சேத பிராங்கண சங்கினி விஜயதே, இது நர்த்தனம் பண்றது பாருங்க நாமா சொல்றது. இந்த மனசுங்கிற அரங்கு அந்த ஸ்டேஜ்ல போய் ஆடும்போது சர்வேந்திரியாணாம் கிருதிம் விஜயதே, மனசு அப்படியே சாந்தப்படுத்துறது, எந்த காரியமும் பண்ண வேண்டாம், பகவன் நாமத்திலேயே அப்படியே லயிச்சு போயிடுறது. நோஜானே ஜனிதா கியத் பீர அமிர்தை, இப்படிப்பட்ட கிருஷ்ணநாமமானது இந்த ரெண்டே ரெண்டு எழுத்து தான், இது எவ்வளவு அமிர்தத்தால பண்ணிருக்காளோ தெரியலையப்பா அப்படின்னு ஒரு வியாக்கியானம், இன்னும் எவ்வளவுதான் அமிர்தத்தை கொடுக்க போறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நாமாவை சொல்ல 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 நமக்கே ருச்சி வந்துடுறது இல்லையா. ஜோ நாமுக்கா பிரதாபுகை துமையாதுகோ கிணையாதுகோ துருவகோபிதா நிகலாதியா ஹரிநாமுமே மனலாதியா உசே அச்சலதாம திலாதியா. பிரம்மானந்தர் பாடுறார் இந்த நாமத்துக்கு மகிமை எவ்வளவு இருக்கு. இது இது துருவன் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த குழந்தைய போய் தள்ளி விட்டான் அப்பா உத்தான பாதன், குழந்தை போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன நாமத்தை சொல்லி என்னவோ கேட்க போய் அவன் துருவஸ்தானமே கொடுத்துட்டான். அச்சல தாம திலாதியா, அந்த அப்படிப்பட்ட ஒரு இருப்பிடம் வேற யாருக்குமே கொடுக்கலையே பகவான். அப்படி கஜராஜ பே விபதாபடி, கஜராஜனுக்கு
கஜேந்திரனுக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டுறதோ இல்லையோ, முதல்ல வந்து பிடிச்சதோ இல்லையோ, அப்ப மனுமே ஜபாஜோ ஹரி 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 ஹரின்னு பூர்வ ஜென்ம வாசனையில அவன் பாண்டிய தேச ராஜனா இருந்தான், அவன் சொல்லிட்டே இருக்கான் ஹரி ஹரி ஹரின்னு. கிரக மாருக்கே முக்தி கரி, நம்ம நாமாவை சொல்லிட்டா போறோம், அவனுக்கு பகவானுக்கு தெரியும், அதான் சரணாகதி லட்சணம் இல்லையா. அவன் என்ன பண்ணணும் நமக்கு, எந்த சமயத்துல என்ன கொடுக்கணும்னு பகவான் வந்து பண்ணிடுவான். நமக்கு பிசிக்கலாவும் மிகத்திலையும் பரத்திலையும், பிசிக்கலாவையும் மென்டலாவையும் என்ன ஸ்டேட்ல நம்மள நல்லது கொண்டு வைக்கணுமோ, நமக்கு அப்பா அம்மா எப்படி நமக்கு செய்யறாளோ கேட்காமையே, அது மாதிரி பகவான் செஞ்சிருவான். நாமத்தை சொன்னான் மாதிரி திரௌபதிக்கு லாஜி உதாரியா, திரௌபதியை காப்பாத்தலையா பகவான். அப்படிப்பட்ட பிரம்மானந்தர் சொல்றார் சிறு பதாரி, அப்படிப்பட்ட பகவான் நாமத்துக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், சிறு பதாரியா அப்படி அதை தலையை வணங்கி அந்த பகவான் நாமத்துக்கு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட நாம மகிமை சொல்லிண்டே போலாம், காலம் கம்மியா தான் இருக்கு நமக்கு பேசுறதுக்கு, பேசுறத விட நாமா நிறைய சொல்லணும் இல்லையா, அதுவும் நீங்களாம் உற்சாகமா இன்னும் சொல்லிண்டே இருக்கேள் பகவன் நாமா. இந்த கிருஷ்ணசேனை இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப அற்புதமான காரியம் பண்ணிருக்கா, நீங்க ஒரு டார்கெட் கொடுத்தா அதையும் மீறி மீறி போயிட்டு இருக்கு, அற்புதமா நாமா வந்து சொல்லிட்டு இருக்கேள், மேலும் மேலும் நாமா வளரணும், அதுல ருச்சி வளரணும் அப்படின்னு சத்குருநாதாளனம் சத்குருநாதாளனுடைய நம்ம அண்ணா கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம், வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். மங்களம் புண்டரீகாக்ஷா மங்களம் பக்தவத்சலா பக்த கோலாஹல சுவாமின்னு சர்வ மங்களமஸ்துதே. மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேபியோஸ்து மங்களம், மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஜெய் போல் திவ்ய மதுர பகவன் நாம கீ ஜெய். பிரேமிகேந்திர சத்குருநாத மகாராஜ கீ ஜெய். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடியேன் கிருத்தஜனா இருக்கேன். ராதே கிருஷ்ணா.